வணக்கம் மற்றும் ஒரு உண்மையான சில நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆட்சி கவிழ்ப்பில் ராணுவத்தின் சூழ்ச்சி, நாடாளுமன்றம் தாக்கப்படலாம், மூக்குடைக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி, களமிறங்கிய அமெரிக்க காவல்துறையினர், இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் உண்மையான சில நிகழ்ச்சியில் நாம் ஆராயப் போகின்றோம். மீண்டும் ஒரு பழைய கதையில இருந்து இன்றைய உண்மை நலசல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றது. ஆனால் அன்றைய விவரத்தின் இன்றைய புதிய தகவல்களோடு சந்திக்கின்றோம். மக்களின் அதிக விருப்பத்துடன் ஆட்சிக்கு வந்தார் ராஜபக்சர்கள் என்பது தெரிந்த விடயம். அதே மக்களினால் விரட்டியடிக்கப்பட்டனர் என்பதும் தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் கூட ராஜபக்சர்களை வீழ்த்த பலர் சூழ்ச்சி வலைகளை விரித்தனர். ஆனால் இன்று அதே வேளையில் சிக்கிக் கொண்டு இருக்கின்றனர் குள்ள நரி கூட்டம். காடுகளில் உயிர் வாழ்வதற்கு நரி செய்யும் தந்திரம் எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலைதான் ஸ்ரீலங்கா ஆட்சி கவிழ்ப்பிலும் புலனாகியுள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயத்திலும் கூட விளிம்பில் பின்னர் மாட்டிக்கொண்டார். இப்போது கூட ஆட்சி கவிழ்ப்பின் பின்னணியில் உள்ளவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை தேரர் ஒருவர் பகிரங்கமாக சொல்லுகின்றார். பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் முன்னெடுத்த தன்னெழுச்சி போராட்டம் பல ராஜபக்சர்களை வீட்டுக்கு அனுப்பியது. போராட்டத்தின் ஊடாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சூழ்ச்சி திட்டத்தின் பின்னணியில் இலங்கை ராணுவமும் செயற்பட்டது என பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் எல்லே குணவங்ச தேரர். ராணுவத்தின் பிரதானிகள் சிலரே இதன் பின்னணியில் செயற்பட்டனர் எனவும் அவர்கள் இத்தொடர்பான விவரங்கள் வெளியிட முடியாது என்றும் தேரர் கூறியிருக்கிறார். இலங்கையில் ஸ்திரமற்ற நிலையை உருவாக்குவதற்கான பேச்சுகள் அமெரிக்க தூதரகத்தில் இடம்பெற்றன. இதில் மேற்படி ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர். போர்க்குற்றச்சாட்டு விவகாரத்தை காண்பித்து ராணுவ அதிகாரிகளை தமது பக்கம் இழுத்திருக்கின்றனர். அரச சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்படும் போது ராணுவம் ஏன் அமைதி காத்தது? கடைசி நேரத்தில் ஜனாதிபதியின் உத்தரவை கூட பாதுகாப்பு தரப்பு ஏற்கவில்லை. அமெரிக்க தூதுவர் போல் செயற்படவில்லை. அவர் நலம்புரி அமைப்பொன்றின் செயலாளர் போல் செயற்பட்டிருக்கின்றார். ஏனைய சில தூதரகங்களுடன் இதனுடன் தொடர்பு பட்டிருந்தன. நாட்டில் நெருக்கடி நிலைமை இருந்தது. அதனை சர்வதேச சக்திகள் பயன்படுத்தி கொண்டன. உண்மையான போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் இருக்கின்றார்கள். அதன் பின்னர் சர்வதேச சக்திகள் புகுந்தன. ட்ரோ அமைப்பு, சிஐஏ போன்ற புலனாய்வு அமைப்புகளும் இறங்கின. டயஸ்போராக்களும் இருந்துள்ளனர் எனவும் எல்லை குணவங்ச தேரர் சொல்லியிருக்கின்றார். மறுபக்கத்தில் அமெரிக்காவில் கடந்த 2021 ஜனவரி மாதம் 6 தேதி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடனுக்கு சான்றிதழ் அளிப்பதாக நாடாளுமன்றம் கூடியது. அப்போது தேர்தலில் தோல்வியடைந்த முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் நாடாளுமன்றத்துக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பதிவாகி இருந்தது. இதன்போது 5 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் அமெரிக்காவையே உலுக்கியது. அதன் பிறகு இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாடாளுமன்றம் அமைந்துள்ள வாஷிங்டனில் அவசர நிலை பிரகடனிக்கப்பட்டு ஒரு வருடத்துக்கு நடைமுறையில் இந்த நிலை இருந்தது. இந்த நிலையில் 2021 ஜனவரி மாதம் 6 தேதி நடந்தது போல மீண்டும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்தப்படுவதற்கான அச்சுறுத்தல் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எச்சரிக்கையினை நாடாளுமன்ற தலைமை காவல்துறை அதிகாரி தாமஸ் மேங்கர் விடுத்திருக்கின்றார். நினைத்து பார்க்க முடியாது, நடக்க வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் காவல்துறையினரை இவர் அறிவுறுத்தியிருக்கிறார். முன்னதாக 2021 நடந்த நாடாளுமன்ற கலவரம் குறித்து விசாரித்து வந்த நிலையில நாடாளுமன்ற விசாரணை குழு சமீபத்தில் விசாரணையை முடித்து அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றது. அதில் கலவரத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் காரணம் என்றும் அவர் மீது 4 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியும் விசாரணை குழு பரிந்துரைத்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவை ஒரு பக்கம் இருக்கையில் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தேர்தலுக்காக 20 பில்லியன் ரூபாய் செலவழித்து 8000 பேருக்கு சம்பளம் வழங்க முடியுமா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் சொல்லியிருக்கின்றார். அத்துடன் இந்த வருடத்தில் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண தவிசாளர் வஜிர அபிவர்த்தன குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த வருடம் இலங்கை வரலாற்றில் மிகவும் மோசமான கருப்பு கரை படைந்த வருடமாக வரலாற்றில் பதிவாகியுள்ளது. 2022 இளைஞர்கள் பூரண சமூக மாற்றத்தையே கோரி வந்தனர். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தவே ஜனாதிபதி அனைத்து அரசியல் கட்சிகளும் அழைப்பு விடுத்திருந்தார். அந்த சவாலுக்கு முகம் கொடுக்க அனைவரும் பின்வாங்கும் போது ரணில் விக்ரமசிங்கம் முன்வந்து இந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண ஜனாதிபதி அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்த இதனை தொடர்ந்து இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் எதிர்கட்சிகள் வலமை போன்று அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதையே காண்கின்றோம். இந்த நிலையில இந்த நிலை அப்படியே தொடர்ந்து போகுமாக இருந்தால் இலங்கை மிகவும் துரதிருஷ்டமான நிலைக்கே பயணிக்கும். அதுடன் எதிர்கட்சிகள் பணம் அச்சுடாவது தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தால் அது நாட்டை அராஜக நிலைக்கு கொண்டு செல்லவே வழிவகுக்கும். அவ்வாறு இடம்பெற்றால் இளைஞர்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் போகும். 3 வருடங்கள் நாட்டுக்கு எந்த வருமானமும் இல்லாமல் இருந்த நிலையில தற்போது சுற்றுலா பயணிகளிட வருகை படிப்படியாக அதிகரித்து நாட்டின் பொருளாதாரம் ஸ்திர நிலை அடைந்து வருகின்றது. இந்த நிலையில 20 பில்லியன் செலவழித்து 8000 பேருக்கு சம்பளம் வழங்கும் தேர்தலை நடத்தினால்
மீண்டும் நாடு பழைய நிலைக்கே செல்லும். அதனால மக்கள் இது தொடர்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏனெனில் கடந்த 3 வருடங்களாக மக்கள் மிக நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். தற்போது அந்த நிலையிலிருந்து ஓரளவு விடுதலை பெற்று கிடைத்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார் தவிசாளர் வஜ்ராபி வர்தன. இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் தேர்தலை நடத்த அறிவிப்பு வெளியாகிவிட்டது. தற்போது மூக்குடிக்கப்பட்ட நிலையில் உள்ளது ஐக்கிய தேசிய கட்சி. இந்த நிலையில உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு ஜனவரி 18 முதல் 21 நண்பகல் 12 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லியிருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கட்டுப்பணம் ஜனவரி 20 நண்பகல் 12 வரை செலுத்த முடியும் என்றும் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்குது. 340 உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனு கோரும் அறிவித்தல் இன்று மாவட்ட செயலாளர்களால் வெளியிடப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது. இந்த அறிவிப்பில் வேட்புமனுக்கள் ஏற்கப்படும் திகதி, இடம், பத்திரங்கள், வேட்பாளர்கள், பெண் பிரதிநிதித்துவம் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல விடயங்கள் உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சி சபைகளுக்கான உறுப்பினர்கள் மார்ச் 20 நியமிக்கப்பட வேண்டும் என்றும், உள்ளாட்சி சபை தேர்தலை மார்ச் 10 முன்னதாக நடத்த வேண்டும் என்று சொல்லியும் ஆணைக்குழு சொல்லியிருக்குது. தேர்தலை நடத்தக்கூடாது என கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த தேர்தல் மனு கோரப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மக்கள் போராட்டத்தை அழிப்பதற்கான ஒரு ஆயுதமாகவே ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி கொண்டு வந்தோம் என்று சொல்லி ராஜபக்சர்களின் சகாவன ராஜாங்க அமைச்சர் சரத் நிசாந்த் தெரிவித்திருக்கின்றார். ராஜபக்ஷ ஆதரவு கலைஞரான நிராஜ் வீரரத்னவுக்கு அளித்த சர்ச்சைக்குரிய நேர்காணல தான் அவன் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். காலி முகத்திடலில் உள்ள கோட்டா ஹோகம் தளத்தில் நிராயுத பாணியான ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கிய குண்டர் கும்பலை வழிநடத்தியதற்காக நிசாந்த வழக்கு விசாரணையை எதிர்கொண்டுள்ளார். இந்த நேர்காணலில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது ரணில் விக்ரமசிங்க பொது எதிர்ப்பு இயக்கமான அறகலையவுக்கு பதிலளிக்கும் வகையில் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நாங்கள் அவரை அழைத்து வந்தோம். அறகலைய மக்கள் இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரணிலை ஜனாதிபதியாக நியமித்தோம். அது நன்றாக போய்கொண்டிருக்கின்றது. அறகலைய மீது தாக்குதல் நடத்தவே அவர் நியமிக்கப்பட்டார் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் போகின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான விசா வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாட்டுக்குள் வர முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டாம். அமெரிக்க தூதுவரின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் இந்த தகவலை அமெரிக்க தூதுவர் சொல்லியிருப்பதாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ஷ வகிக்கின்ற உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு சென்று அமெரிக்க தூதுவர் இந்த செய்தியை சொன்னதாக சொல்லப்படுகின்றது. இதன் போது முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வர் மனோஜ் ராஜபக்ஷ உள்ளிட்ட முழு குடும்பமும் உடனிருந்ததாக அறிய முடிகிறது. இந்த செய்தியினால் அவர்கள் அனைவரும் குழப்பமடைந்திருப்பதாகவும் இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. அதன் பின்னரே முன்னாள் ஜனாதிபதி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் துபாய் பயணத்தில் இணைந்து கொண்டதாக தெரிய வந்திருந்தாலும், 2019 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கோட்டாபய ராஜபக்ஷ தனது அமெரிக்க குடியுரிமையை திரும்ப பெற நடவடிக்கை எடுத்திருந்தார். கடந்த ஜூலை மாதம் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற கோட்டாபய அமெரிக்காவிற்கு செல்வதற்கான பல தடவைகள் விசா கோரி விண்ணப்பித்திருந்த போதிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த கோரிக்கைகள் நிராகரிக்க அமெரிக்க நடவடிக்கை எடுத்திருந்தது. என்னதான் நடக்கும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.